வணக்கம், நான் மோகன். பள்ளியில் லினக்ஸ் அப்படின்ற தொடரோட அடுத்த வீடியோவில் இன்றைக்கி நாம் எப்படி வந்து ஒரு ஐஎஸ்ஓ, அதாவது போன வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு லினக்ஸ் மின்ட் ஐஎஸ்ஓ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு நான் காமித்தேன். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி எப்படி வந்து ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஐஎஸ்ஓ இங்கே இருக்குது. ஸோ இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி தேவை. நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த டவுன்லோட் பண்ண அந்த ஐஎஸ்ஓவை வந்து நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்பியில் வந்து ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஐஎஸ்ஓ வந்து இங்கே உங்களுக்கு இங்கே வந்து இங்கே டவுன்லோட் நீங்கள் போன வீடியோவில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்போம், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ வந்து எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, உங்களோட இந்த யூஎஸ்பியில் வந்து எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஏகப்பட்ட வழி இருக்குது லினக்ஸில். நீங்கள் நிறைய கமாண்ட் லைன்லையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேறு வேறு நிறைய டூல்ஸ் இருக்குது லினக்ஸில். நான் செலக்ட் பண்ணுற இருக்கிற டூல் வந்து பெலினா எச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல். ஸோ அந்த டூலோட வெப்சைட்டு தான் இங்கே நான் போகிறோம். ஸோ இங்கே போனீங்கன்னா இது வந்து யூனிவர்சல் டூல், அதாவது மூணு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் வந்து ரன் ஆகும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அதாவது விண்டோஸ்க்கு வந்து இருக்குது, அப்புறம் மேக் ஓஎஸ்க்கும் இருக்குது, லினக்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இந்த மூணுத்தையுமே வந்து இவங்க பெலினா எச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் நான் வந்து லினக்ஸில் இருக்கிறதுனால, ஆல்ரெடி நான் லினக்ஸில் இருக்கிறதுனால லினக்ஸோட இந்த ஆப் இமேஜ்ன்ற 64-bit ஆப் இமேஜ் வெர்ஷனை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டவுன்லோட்ஸில் போய் பார்க்குறேன். இங்கே என்னென்னா டெலீட் பண்ணிட்டேன்னா சரி ரைட்டு, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் போயிட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். நான் வந்து இப்போது வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பெலினா எச்சர் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுற ஒரு டூல். இது வந்து மூணு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் இருக்குது, அதாவது விண்டோஸ்க்கும் இருக்குது, மேக்குக்கும் இருக்குது, லினக்ஸுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தற்போதைய வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ப்போம், 6 செகண்டு 5 ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பெலினா எச்சர் அப்படின்றது வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அதை வந்து நான் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப் இமேஜ் இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண போகிற எந்த ஃபைலை வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை வந்து இதுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த லொக்கேஷனுக்கு வந்து போகிறேன். இதுதான் வந்து அந்த ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ இங்கே ஓப்பன் கொடுக்குறேன். செலக்ட் டார்கெட் அப்படின்னு கேட்குது இல்லையா, இங்கே போயிட்டு எனக்கு எந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பென்ட்ரைவ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. நான் அந்த பென்ட்ரைவை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் கொடுத்துட்டு ஃப்ளாஷ் கொடுக்க வேண்டியது தான். ஸோ வந்து இதை சூப்பர் யூசர் வந்து கேட்குது, நான் அதுக்கோசரம் அந்த சூப்பர் யூசர் பாஸ்வேர்டு வந்து இங்கே தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். இந்த டூலில் வந்து நீங்கள் லினக்ஸ் மென்ட் மட்டும் இல்லை, மற்ற வேறு வேறு டிஸ்ட்ரோவெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெலினா எச்சர் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எஸ்டிமேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 54 செகண்ட்ஸ்
அப்படின்னு காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதையும் காட்டும். ஸோ இதுதான் பலீனா எட்சர். ஸோ இது நடக்கட்டும். நம்ம அது சைட் பை சைடாக நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒன்ஸ் வந்து நீங்கள் பலீனா எட்சரில் வந்து யூஎஸ்பி நீங்கள் ரெடி ஃப்ளாஷ் பண்ணி யூஎஸ்பியை வந்து ரெடி பண்ண உடனே நீங்கள் வந்து பயாஸில் வந்து பண்ண வேண்டியது வந்து ஒரு விஷயம் இருக்குது. யூஎஸ்பி வந்து சேஞ்ச் பயாஸ் பூட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க. எப்படி அதாவது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் வந்து பயாஸில் வந்து ஒரு செட்டிங் இருக்குங்க, பூட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து நீங்கள் பை டிஃபால்ட்டாக நீங்கள் பயாஸில் வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாத வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃப்ளாஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வந்து பென்ட்ரைவில் வந்து நீ இப்போ உங்களோட பென்ட்ரைவில் வந்து லினக்ஸ் மின்ட்டை வந்து இப்போ நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் இதை முடிச்சுட்டு ஃப்ளாஷ் பண்ணி கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் வந்து அந்த பென்ட்ரைவை வந்து உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை எந்த டெஸ்க்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ அந்த மெஷினில் வந்து இந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு போய் சுருவிட்டு ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து லினக்ஸ் மின்ட் வந்து பிக்கப் ஆகும், பிக்கப் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்துடும். அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வரலை, பழையபடி பழைய விண்டோஸோ இல்லை பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமே போகுதுன்னா பயோஸில் வந்து பூட் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த பூட் ஆர்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஐ மீன் என்னோடய இதுவில் வந்து என்னோடய நான் எப்படியும் வந்து என்னோடய மெஷினில் வந்து பூட் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறேன், பூட் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி வந்து லினக்ஸ் மின்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பொறுமையாக நிதானமாக வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து நாம் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைவ்ஸ் யூஎஸ்பியை வந்து நான் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். மேற்கொண்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து லினக்ஸ் மின்ட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.